சிறுதானியங்களில் ஒன்றான குதிரவாளியை வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக குதிரவாளி தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தோசை காலையில் டிஃபனுக்கும் சரி டின்னருக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். கூட கெட்டியாக தேங்காய் சட்னி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாவும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க வீடியோவில் போய் இந்த குதிரவாளி தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகா சுலகம் யூடியூப் சேனல். இந்த குதிரவாளி தோசை பண்ணுறதுக்கு முதல்ல பாத்திரத்தில் 2 கப்பு குதிரவாளி அரிசி எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்ல 3-4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அலசிடலாம். குதிரவாளி அரிசியில் கொஞ்சம் குப்பை இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா அலசிடலாம். இப்போ அலசியாச்சு, தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு. பார்த்திங்கன்னா குதிரவாளி உளுந்து வெந்த எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணியை கொட்டிட்டு மிக்சி ஜாரில் இதை மாற்றி நம்ம தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இதை 4-5 மணி நேரம் மூடி வச்சிட போகிறேன். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ மூடியால் மூடி 4 மணி நேரம் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. வேணும்னா நம்ம இப்படியே கூட தோசை செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க இப்போ தக்காளி தோசைக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை நல்லா மணமும் கொடுக்கும், 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கச்சு. இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டை மாவில் மிக்ஸ் செய்ய போகிறேன். மாவில் இந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுருங்க. எங்கேயும் கட்டி தட்டாமல் நல்ல ஈவனாக மாவை நல்லா மிக்ஸ் செஞ்சுடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பட் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இன்றைக்கி மிளகாய் வத்தல் சேர்த்துலை. இதுவே நல்லா இருந்தது. தோசை நல்ல மணமாக கருவேப்பிலை சேர்த்ததுனால ரொம்ப மணமாக வந்தது. இப்போ தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. தோசையை ஊற்ற வேண்டியதான். உங்களுக்கு எப்படி வேணுமோ தோசை அவ்வளோ பெருசாக ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் செவக்க வேக விடுங்க. தோசை நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதாங்க சூப்பரான குதிரவாளி தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை கெட்டியான தேங்காய் சட்னி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கார சட்னி எது கூட வேணுனாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகா சுலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.